ஏய், ஒழுங்கா போட்டோ அனுப்பு. என்ன ஓவரா பண்ற நீ? அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ண, வாட்ஸ்அப் நம்பர் கேட்ட, கொடுத்தேன், வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புற, உன் குரலை கேட்டாச்சு, உன நான் பார்க்க வேணாமா? ஒழுங்கா போட்டோ அனுப்பு. ஆனா ஒண்ணு, உன் பேர்லாம் கட்டா தான் வச்சிருக்காங்க. மது போதை, உன் பேர்ல இருக்கிற அந்த போதை உன் குரல்லையும் இருக்குடி. ஒழுங்கா போட்டோ அனுப்பு. இன்னைக்கு இவள்கிட்ட எப்படியாவது போட்டோ வாங்கிடணும். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, ஆள பேசியே மயக்கிடுவீங்க போல. என் குரல் உங்களுக்கு போதையா இருக்கா? என் போட்டோவை நான் பொறுமையா அனுப்புறேன், என்ன அவசரம்? ஏய், ஒழுங்கா போட்டோ அனுப்பு. என்ன ஓவரா பண்ற நீ? என்ன அவ்வளோ பெரிய அழகியா? என்ன பிடிச்சிருக்கலாம் சொன்னல, ஒழுங்கா போட்டோ அனுப்பு. அப்புறம் நான் உன்ட்ட பேசவே மாட்டேன், பார்த்துக்கோ. என்னெல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு, போட்டோ வாங்க. சரி, நீங்க கோவப்படாதீங்க, நான் போட்டோவை அனுப்புறேன். ஆனா நீங்க என்னோட அழகுல மயங்கிட கூடாது, சரியா? ஒருவேளை நம்ம கண்ணி கழியறதுக்கான நேரம் வந்துருச்சோ? ஓ நோ, இது அமைச்சிருக்கா? இவன் போட்டோ தான் கேட்டோம். இவன் யாரு? இது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, அரச்சி யாரவன்? நான் தான்டா, ஓ அழகான ஆளு. போட்டோ அனுப்பிச்சு பிடிச்சிருக்கா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இவ்வளவு நாளானி போடணும்னு நினைச்சது என்னத்தான்? கோத்தா, ஏன்டா இப்படியா மாத்துற? மணி 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 எல்லாம் அதுக்காக தான். டேய், இப்போ உன்னோட கொட்டை என் கையில இருக்கு. என் கொட்டையா? அதே ஏன் என் கையில தொட்ட? கொல கொலன்னு இருக்குமே. கொல கொலன்னு இருக்குமா? இதுல முடியா வேற இருக்கும். கையில எங்கேயாவது ஒட்டியிருக்கான்னு பாரு. ஹாஸ்பிடல்ல இருக்கியா? டேய் அஸ்ஹோல். ஹே, புரியல. அடேய், சூத்து ஓட்ட போ. போனை நான் ஹேக் பண்ணிட்டேன், அதோட கண்ட்ரோல் மொத்தம் இப்ப என் கையில இருக்கு. அப்படியா? இப்ப என் போன் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. ஓ சோத்தாங் கையில. ஓ நோ, இப்ப எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. ஒரே விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன். ஊரே உன் குண்டிய பாக்கண்டா, எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் ஊரே உன் குண்டிய பத்தி மட்டும்தான் பேசும். எது? ஊரே பாக்குமா? பொண்ணும் கூடவா? பொண்ணுங்க மட்டும் இல்லடா, அவங்கள விட 1346.73% மேலான ஆண்டிங்களும் பார்க்கும். அப்புறம் அவங்க பேசுற மேட்டர்லாம் நீ தான் மேட்டரா இருப்ப. என்னையா சொல்ற?
இப்படிலாமா கூட உன்னால் பண்ண முடியும்? இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை பரப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் அப்படி பரவும். ஹேக்கர் சார், ஹேக்கர் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சார், தயவு செஞ்சு சார், தயவு செஞ்சு அதை பண்ணுங்க சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த மாதிரி பிரபலமாகணும்னு ரொம்ப ஆசை சார். எப்படியாவது என் தலைவர் ஜானி சின்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடம்புல இருக்க எல்லாத்தையும் பெருசாக்கணும் சார். இந்த ஊரே சார், இந்த ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி எல்லார் முன்னாடியும் நல்லா தூக்கி நிப்பாட்டணும் சார். என் நெஞ்ச அதுக்காக தான் சார் தினமும் ஜிபி ஜிபி இன்டர்நெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மாலாம் இல்லை சார், ஹார்ட்கோராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ப்ராக்டிஸு. சார், என் ஃபோனில் நீங்கள் உள்ளே நல்லா போய் பார்த்தீங்கன்னா தம்பி ஃபோட்டோ இருக்கும் சார். கீழேருந்து, மேலேருந்து, ஃப்ரண்ட்டில், அப்புறம் கோண்டா இருக்கும்போது கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் சார். அதையும் கொஞ்சம் லீக் பண்ணியிருங்க சார், ட்ரெண்டிங்காக போட்டோம். ஆனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் உங்கள்கிட்ட கொஞ்சம் நக்கலாக பிரிச்சேன் சார். மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஃபோன் வச்சிடறேன் சார். என்னடா பாக்குற, ஒழுங்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு.